எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த யோக சூத்திரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் ஒருத்தருக்கு. அந்த வீடியோவில் வந்து ஒரு ஜென்ரலான பேசிக்கை பற்றி ரிவிஷன் பண்ணியிருந்தேன். இதில் வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதகன்னு ஒரு சூத்திரம் வரும். அதாவது வந்து தன் நிரோதக, இந்த சித்த விருத்திகளை, மனதின் வியாபாரத்தை இல்லாட்டி மனசோடைய அசைவை இல்லாட்டி மனசோட மூமெண்ட்டை வந்து அபியாச வைராக்கியாபியாம், அபியாசத்தின் மூலமாக, வைராக்கியத்தின் மூலமாக தன் நிரோதக, அந்த சித்தத்தின் விருத்தியை நிறுத்த முடியும். மனசை நிறுத்த முடியாது. மனசுடைய விருத்தினா வந்து வியாபாரம், மனசுக்குள்ளே வரக்கூடிய ஞானம், மனசுலேருந்து வெளியில் போகக்கூடிய ஞானம், மனசுலேருந்து ஞானம் வந்து ஜீவாத்மாவுக்கு வருது, திருப்பி ஜீவாத்மாலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மனசுக்கு போகும், மனசுலேருந்து உடம்புக்கு போகும். இந்த வேலைகள் நடக்கிறது பாருங்கள், இது வியாபாரம். இதில் வந்து சில விருத்திகள் வந்து ஜீவாத்மாவிற்கு வெளியில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை வந்து சொல்லும். இப்போ நான் வந்து கேமரா பார்த்துட்ருக்கேன், ஸோ எனக்கு நான் கேமரா பார்க்குறேன்னு எப்படி தெரியுதுன்னா, என்னுடைய சித்தத்தின் மூலமாக, அதாவது மனம் புத்தி சித்தத்தின் மூலமாக, மனம் புத்தி என்னுடைய கண்கள் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் போய் சித்தத்தின் மூலமாக ஜீவாத்மாவிற்கு தெரியுது. நான் கேமராவை பார்க்குறேன், இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, பின்னாடி கேமராவுக்கு பின்னாடி மரம் தெரியுது, அந்த இடத்துல தண்ணி இருக்குது, ஏதோ நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இதுதான் விருத்தின்னு சொல்லுவாங்க. இந்த விருத்தியில் வந்து பல வகையான விருத்தி இருக்குது, கோடானு கோடி கணக்கான விருத்திகள் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து மனுஷனுடைய மனசில் எக்கச்சக்கமான விருத்திகள் இருக்கும். அந்த விருத்திகளை வந்து பதஞ்சலி முனிவர் வந்து அஞ்சாக பிரிச்சிருக்கார். பிரமாண விருத்தி, விபர்ய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. அந்த கோடானு கோடி இன்ஃபர்மேஷனை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்கார். ஸோ நம்ம மனசுக்குள்ளே ஜீவாத்மாவிற்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த அஞ்சு விருத்தி தான். பிரமாணம், விபர்ய, விகல்பம், நித்ரா, ஸ்மிருதி. இதை பற்றி நான் திருப்பியும் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், போட்டிருக்கேன், இன்னும் ஜாஸ்தி எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ போடுறேன் தனியாக. ஸோ இந்த சித்த விருத்தியின் நிறுத்தமே யோகம்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ சித்த விருத்தியை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அபியாசம், வைராக்கியம், இது ரெண்டத்தின் மூலமாக சித்தத்தின் விருத்தியை நிறுத்த முடியும். அந்த சித்தத்தின் விருத்தி நிற்கிறதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த தவம் தேவை, அபியாசம் தேவை, வைராக்கியம் தேவை. ஸோ இதில் வந்து அபியாசம் வைராக்கியத்தை பற்றி பேசணும்னா, அபியாசங்கிறது வந்து இப்போ ஒரு வண்டி ஓட்டுறீங்க, ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க, இல்லாட்டி ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா, அபியாசம் வைராக்கியம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வைராக்கியம்ங்கிறது ஸ்டீரிங் வீல் இல்லாட்டி ஹேண்டில் பார். சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா ஹேண்டில் பாரில் வந்து வைராக்கியம். அபியாசங்கிறது வந்து ஆக்சிலேட்டர், எப்படி நம்ம முறுக்கிறோமோ வண்டி முன்னாடி போகிறது, அதே மாதிரி வந்து இல்லாட்டி ஆக்சிலேட்டர் பெடல் மிதிக்கிறோம் காரில், இல்லாட்டி சைக்கிளில் வந்து பெடல் மிதிக்கிறோம், இது வந்து அபியாசம். ஸோ அபியாசம், வைராக்கியம், இது ரெண்டதின் மூலமாக தான் சித்தத்தின் விருத்தி நிரோத அவஸ்தா, நிரோதனா நின்றுவிடும். சித்தத்தின் விருத்தி நிற்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஜீவாத்மா சித்தத்துலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காது. ஜீவாத்மா வெளி உலகத்தோட கம்ப்ளீட்டாக கான்டாக்ட் முடிஞ்சிடும், அது தெரியாது. இப்போ நான் இப்போ சப்போஸ் சமாதி அடைஞ்ச ஒரு யோகி இருக்காருன்னா, அவருக்கு வெளி உலகத்தோடைய கான்டாக்ட் 100% கட் ஆகிடும். அவர் சமாதியில் வந்து இறைவனோட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். ஏன்னா ஜீவாத்மாக்குள்ளே பரமாத்மா இருக்கார். ஜீவாத்மா சித்தத்தில் கான்டாக்ட் முடியறதுக்கு காரணம் வந்து எப்படி நடக்கும்னா, சித்தத்தின் விருத்தி வந்து நிரோதம், அது ஸ்டாப் ஆன பிறகு ஜீவாத்மா டைரெக்டாக இறைவன்கிட்ட கான்டாக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து அசம்பிரக்யாத சமாதி, கடைசி ஸ்டேஜ். ஸோ அந்த கடைசி ஸ்டேஜை எப்படி அடையிறது? ஒருத்தர் அடைஞ்ச பிறகு தான் நான் இந்த மாதிரி அடைஞ்சேன்னு சொல்ல முடியும். ஸோ பதஞ்சலி முனிவர் வந்து அந்த கடைசி ஸ்டேஜை அடைஞ்ச பிறகு தான் இந்த சூத்திரம் எழுதியிருக்கார். அபியாசத்தின் மூலமாக, வைராக்கியத்தின் மூலமாக. வைராக்கியம்ங்கிறது ஸ்டீரிங். முதல்ல வந்து நம்ம ஸ்டீரிங்கை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட்டர் பிடிக்கணும். பட் அபியாசம் முதல் வார்த்தை, அதுக்கப்புறம் வைராக்கியம் எழுதியிருக்காருன்னா, சமஸ்கிருத இலக்கணம் படி அபியாசங்கிற வார்த்தை முதல்ல போடுவாங்க. அந்த இலக்கணம் படி அபியாஸ், அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது சான்ஸ்கிரிட்டில், அந்த டேர்ம் படி அபியாசங்கிற வார்த்தை முதல்ல வரும், வைராக்கியங்கிற வார்த்தை ரெண்டாவது வரும். ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஃபஸ்ட்டு வைராக்கியத்தை முதல்ல எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அபியாசம் பண்ணணும். ஏன்னா வைராக்கியம் இல்லாமல் வந்து ஒரு எந்த டைரெக்ஷனில் போகணும், வண்டி எந்த டைரெக்ஷனில் ஓட்டணும் அப்படிங்கிறது முதல்ல நிச்சயம் பண்ணிட்டு தான் வண்டியை ஓட்டணும். எந்த டைரெக்ஷனில் போகணும்னு நிச்சயம் இல்லாமல் வண்டியை ஓட்டினோன்னா, நம்ம வேற எங்கேயாவது போய் நிற்போம்.
ஸோ அதனால் முதல்ல வந்து ஸ்டீரிங்கை நீ முதல்ல பிடி, ஸ்டீரிங்கை பிடிச்ச பிறகு நீ ஆக்சிலேட்டர் நமக்கு. ஸோ வைராக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வைராக்கியத்தை பற்றி நமக்கு வைராக்கியம்னா என்ன, ராகம்னா வந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோன்னா திருப்பி திருப்பியும் அது மேலே ஆசை வர்றது பேர் ராகம். வைராக்கியம்னா சுத்தமாக ராகம் இல்லாத ஒரு ஸ்டேஜ் வந்து வைராக்கியம். எல்லா இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா விஷயத்துலேயும் தோஷம் தெரியும், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சம்பிரக்யாத சமாதி அடைவோம். அந்த சம்பிரக்யாத சமாதியும் வேண்டாம்னு சொல்லிடுவோம், அப்போ வந்து அசம்பிரக்யாத கடைசி ஸ்டேஜ் வரும். ஸோ இது வந்து பரிபூர்ண வைராக்கியம். ஸோ அந்த பரிபூர்ண வைராக்கியம் அடைய முடியுமான்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. பட் முதல்ல வந்து நிச்சயம் பண்ணணும் நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில். நமக்கு வந்து உலக சுகம் வேணும், நமக்கு இந்திரிய சுகம் வேணும்னா இந்த இந்த மார்க்கம் யோக மார்க்கம் தேவையில்லை. நமக்கு வந்து இறை சுகம் வேண்டும், ஆன்மீக சுகம் வேண்டும், ஆத்ம சுகம் வேண்டும்னா இது இறை மார்க்கம், இந்த யோக மார்க்கம் நமக்கு கட்டாயமாக வேண்டும். ஸோ இதில் வந்து வைராக்கியம் ரொம்ப முக்கியம். வைராக்கியத்துக்கு அப்புறம் அபியாசம். ஸோ ஃபுல்லாக இதில் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது, பட் அபியாசத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வைராக்கியம் அபியாசம். அபியாசங்கிறது வந்து ஆக்சிலேட்டர் கையில் முறுக்கிறோம் பாருங்கள், டூ வீலரில் இல்லாட்டி பெடல் மிதிக்கிறோம் இல்லாட்டி ஆக்சிலேட்டர் அமுக்கிறோம், இது வந்து அபியாசம். வைராக்கியம்ங்கிறது ஸ்டீரிங். ஸோ பதஞ்சலி முனிவர் வந்து சொல்லிட்டே வரும்பொழுது முதல்ல அபியாசத்தை விளக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, தீர்க்க காலம் அபியாசம் வந்து மூணு ஸ்டேஜில் நடக்கும். தீர்க்க காலம், நிரந்தரம், சத்கார சேவிதா திருடுபூமிஹி இத்தி அபியாசம். அபியாசம் வந்து தீர்க்க காலமாக நடக்கணும், அதே மாதிரி அபியாசம் வந்து நிரந்தரமாக நடக்கணும், நிரந்தரமாக நடக்கணும். நிரந்தரம்னா நிரந்தரம் தமிழில், தீர்க்க காலம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி காலத்துக்கு நடக்கணும். சும்மா ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன், வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் நான் தியானம் பண்ணுறேன், வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் குருநாதரை போய் பார்த்துட்டு வரேன், அந்த மாதிரி நான் 50 வருஷமாக குருநாதரை பார்க்குறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட கூட பேசும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க, நீயெல்லாம் இப்போ வந்தவன், நீயெல்லாம் 20 வருஷமாக தான் இருக்க, எனக்கு குருநாதர் 50 வருஷமாக தெரியும். தீர்க்க காலம் குருநாதர் 50 வருஷமாக தெரியுங்கிறது வேறு விஷயம், பட் குருநாதர் 50 வருஷமாக தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் 50 வருஷமாக சில பேர் சொல்லுவாங்க, நான் 50 வருஷமாக பூஜை பண்ணுறேன், 50 வருஷமாக நான் உபாசனை பண்ணுறேன், 50 வருஷமாக நான் தினசரி இல்லை 50 வருஷமாக நான் வந்து தியானம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தினசரி பண்ணுறீங்களா அது ரொம்ப முக்கியம். அதுதான் நிரந்தரம். நிரந்தரம்னா தினசரி, காலை மாலை காலை மாலை. தீர்க்க காலம்னா ரொம்ப வருஷத்துக்கு. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து இதற்கான உதாரணம் வியாசர் சொல்லியிருப்பார் அவருடைய சூத்திரத்தில், வியாச முனிவர் பதஞ்சலி சூத்திரத்தை வந்து வியாசர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவார், ஒரு கார்டன் இருக்குது, இப்போ இந்த இடத்துல கார்டனில் இருக்கேன்னா ஒரு கார்டன் இருக்குது, இல்லாட்டி வந்து ஒரு வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வயலை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணோம், அந்த வயலில் வந்து ஃபுல்லாக புல் இருக்குது வயலில், அந்த புல்லை பிடுங்கி போட்டு தான் நீங்கள் புதுசாக விதை போடணும். புல் வந்து நீங்கள் விதை போடாமலே வந்துடும், சின்ன சின்ன செடிகள் புல் இதெல்லாம் வந்துடும். இந்த புல்லை முதல்ல கிளியர் பண்ணோம், கிளியர் பண்ணிட்டு தோட்டி அது மேலே நம்ம விதை விதைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த புல்லை ஒரு பெரிய வயல் இருக்குது, 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் இருக்கிற புல்லை நீங்கள் கிளியர் பண்ணோன்னா 20 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தினசரி 1 மணி நேரம் அதை புல்லை பிடுங்குறீங்க, 20 மணி நேரம் ஆகும். அப்போ 20 நாளில் நீங்கள் புல்லை பிடுங்க முடியுமானா? முடியாது. ஏன்னா நீங்கள் 1 மணி நேரம் புல்லை பிடுங்குறீங்க, அந்த மற்ற 23 மணி நேரத்தில் திருப்பி புல் வளர்ந்துடும், வேறு வேறு இடத்துல வளரும், பெருசாக தீர்க்கமாக வளரும். ஸோ எவ்வளவு ஜாஸ்தி புல் ஒரு நாளைக்கு வருதோ அதை விட அதிகமான நேரத்தை இல்லாட்டி அதை விட அதிகமாக நம்ம புல்லை பிடுங்கினா தான் சீக்கிரமாக அது சுத்தமாகும். அது வளர்கிற ஸ்பீடை விட நீங்கள் பிடுங்குற ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்தால் எப்பொழுதுமே அதை நீ சுத்தப்படுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அபியாசம். நம்மளுடைய சித்த விருத்தியில் வந்து மனசில் வந்து கிளிஷ்ட விருத்தி அக்ளிஷ்ட விருத்தின்னு 2 விருத்தி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், கிளேஷங்கள் நிறைந்த துக்கங்கள் நிறைந்த விருத்தி. அவித்தியாவில் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்போம், சில விஷயங்கள் வந்து இறை உபாசனை செய்வோம். ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரத்தில் வந்து 10 மணி நேரம் தூங்கிடுறோம் இல்லை 8 மணி நேரம் தூங்கிடுறோம், பேலன்ஸ் இருக்கிற 16 மணி நேரத்தில் மேக்ஸிமம் டைம் நம்ம கிளேஷத்தில் இருப்போம், மேக்ஸிமம் டைம் நம்ம அவித்தியாவில் வேலை செய்வோம். ஸோ இவ்வளோ நேரம் அவித்தியாவில் வேலை செஞ்சால் நம்மளுடைய விருத்தி எப்பொழுதுமே அவித்தியாவில் தான் இருக்கும். அந்த 16 மணி நேரம் அவித்தியாவில் வெறும் ஒரு 1/2 மணி நேரம் நான் இறைவனுக்காக ஒதுக்குறேன்னா அந்த 1/2 மணி நேரமும் கூட சரியாக பண்ண மாட்டோம். ஸோ அதான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, தீர்க்க காலம் நிரந்தரம். அது எப்படி நீ நிர்ணயிக்கணும்னா, நாள் முழுக்க நீ வந்து தவம் செய்யின்னு சொல்ல, நிரந்தரம்னா தினசரி உட்காந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் தவம் செய்யின்னு சொல்ல,
நீ தவம் செய்யும் நேரத்தை தவிர இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் இருக்கிற நேரத்துலையும் நீ கிளிஷ்ட விருத்தி, கிளேஷ விருத்தி, அவித்யா விருத்தியில் இருந்தேன்னா நீ தவம், நீ மேலே காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் அரை மணி நேரம் இறைவு உபாசனை செய்கிறது வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நீ எவ்வளோ இறைவு உபாசனை செய்கிறியோ அவ்வளோ ஜாஸ்தி அவித்யா செய்கிற, ஸோ உனக்கு இறை உபாசனையிலேருந்து பலன் கிடைக்காது. ஸோ அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அபியாசம் எப்படி நடக்கணும்னா தீர்க்க காலம் முதல்ல தினசரி பண்ணணும், ரெண்டாவது வந்து நேரமும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவகாசம், இந்த இடத்துல நான் உட்காந்து தினசரி தவம் செய்வேன், இந்த இடத்துல உட்காந்து ஹோமம் செய்வேன், தினசரி ஹோமம் செஞ்சு இறைவனை நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிரந்தரம்னா தினசரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் செய்யக்கூடிய, மற்றவங்களோட பேசுகிறேன், பொண்டாட்டி வந்து புருஷனோட பேசுகிறா, புருஷன் பொண்டாட்டியோட பேசுகிறான், வேலைக்கு போகிறான், இல்லாட்டி பொண்டாட்டி அக்கம் பக்கம் பேசுகிறா, வீட்டில் இருக்கிற மனைவி சொல்கிறேன் அக்கம் பக்கம் பேசுகிறா, இல்லாட்டி மனைவி வேலைக்கு போகிறா, நீ வேலைக்கு போய் மற்றவங்களோட பேசுகிற, பிஸ்னஸில் போய் மற்றவங்களோட பேசுகிற, இல்லாட்டி பெரியவங்களோட பேசுகிற, அப்போ அந்த சமயத்தில் உன்னுடைய விருத்தி எப்படி இருக்குது? உன்னுடைய நீ அவித்தியாவில் வேலை செய்கிறியா, கோவப்படுறியா, அவங்கள அவமானப்படுத்துகிறியா, இல்லாட்டி அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுகிறியா, இல்லாட்டியா நீ ரொம்ப சாதுவாக இருக்க, ரொம்ப நற்பண்போடு இருக்க, இறைவனுடைய தியானத்தில் எப்பொழுதுமே இருந்து வேலை செய்கிற அப்படி இருக்கியாங்கிறது ரொம்ப முக்கியம். இது நிரந்தரம், இந்த மாதிரி இருக்கணும் அபியாசம். அதுக்கப்புறம் சத்காரம். பாருங்கள், மூணு விஷயம் இம்பார்ட்டன்ட். முதல்ல தீர்க்க காலம், ரொம்ப ஜாஸ்தி சமயத்துக்கு அபியாசம் செய்யணும். ரெண்டாவது வந்து நிரந்தரம், தினசரி எப்பொழுதுமே கூடுமான வரைக்கும் இறை சிந்தனையில் இருக்கணும், நிரந்தரம். நெக்ஸ்ட் வந்து சத்காரம். சத்காரம்ங்கிறதுக்கு வந்து வியாசர் எழுதியிருக்காரு, நாலு விஷயம் எழுதியிருக்காரு சத்காரத்தில், தவம், பிரம்மச்சரியம், வித்யா, ஸ்ரத்தை. சத்காரம்னா வந்து நீ தியானத்தில் உட்கார்ற, ஹோமத்தில் உட்கார்ற இறைவனை வந்து நினைக்கிறேன்னா, உட்காரும்பொழுது உடலில் வலி வரும், சில சமயம் உட்கார முடியாது, கால் வலிக்கும் கை வலிக்கும் தூக்கம் வரும், அது எல்லாம் அந்த துக்கத்தை பொருட்படுத்தாமல் உட்காரணும், இது பேர் தவம். வருகின்ற அந்த கஷ்டங்களை, தவம் செய்யும்பொழுது வருகின்ற கஷ்டங்களை சகிச்சுண்டு தவம் செய்கிறது தவம். ரெண்டாவது பிரம்மச்சாரியம், இந்திரிய கண்ட்ரோல். நாள் பூரா வேலை செய்கிறதுல நம்மளுடைய இந்திரியங்கள் எப்படி கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம வந்து கெட்ட விஷயங்களில் நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கோமா இல்லையா, இது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம நாள் பூரா சிகரெட் குடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம், பாக்கு போடுறோம், இங்கே அங்கேயும் போகிறோம், மற்றவங்கள கேவலம், ஒரு ஆண் மகன் வந்து பெண் மகளை வந்து ஒரு லேடிஸை தப்பான பார்வையிலேயே பார்க்குறான்னா அவன் பிரம்மச்சாரியாக இருக்க முடியாது. கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆன பிறகும் மனைவியை தவிர வேறு மனைவியை கூட தவறான நோக்கத்திலேயே பார்த்துட்ருக்கானா அவன் பிரம்மச்சாரியாக இருக்க முடியாது. அதே மாதிரி தான் பெண்மணிக்கும் சேர்ந்து, வெளியில் போகிறா, ஆஃபீஸ் போகிறா, ஓ இந்த ஆள் வந்து என் ஹஸ்பண்டோட நல்லா இருக்கானே அப்படின்னு ஒரு சிந்தனை வரும், இவனை மாதிரி ஒரு ஆள் எனக்கு ஹஸ்பண்டாக வந்தால் நல்லாயிருக்குமே, இந்த மாதிரி இருந்தால் பிரம்மச்சாரியம் போயிடும். ஸோ இந்திரியங்களில் கட்டுப்பாடு வேணும், நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதில் சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் வித்யா, எதற்காக தவம் செய்கிறோம், என்னுடைய மனசு ஒருநிலைப்படுவதற்காக தவம் செய்கிறோங்கிற அந்த ஞானத்தோடு தவம் செய்ய வேண்டும். போனால் போகிறது சரி, நான் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி குருநாதர் கோச்சுப்பார், இறைவன் கோச்சுப்பார், அவனுக்காக இல்லை அவன் தினசரி என்னுடைய எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கோச்சுப்பார், அதற்காக தவம் செய்யக்கூடாது. வித்யானா வந்து ஞானத்துடன் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஸ்ரத்தையோட, இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை, குருநாதர் மேலே பரிபூர்ண நம்பிக்கை. சில பேர் வந்து எவ்வளவு காலம் தவம் செஞ்சாலும் அவங்களுக்கு ப்ராக்ரஸே நடக்காது. 50 வருஷமாக நான் குருநாதரோடு இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா காமம் குரோதம் மதம் லோமம் அங்காரத்தில் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்ரத்தை கிடையாது, இறைவன் மேலே நம்பிக்கை கிடையாது. இதே பாதையில் போய் தான் பதஞ்சலி முனிவர் யோக சமாதி அடைஞ்சார், இதே பாதையில் போய் தான் வந்து எங்கள் குருநாதர் யோக சமாதி அடைஞ்சார், இதே பாதையில் போய் தான் வியாசர் அடைஞ்சார், எல்லா ரிஷி முனிகளும் இதே யோக பாதையை தான் கடந்து போயிருக்காங்க, நம்மளும் கடந்து போனால் நம்மளும் அடைவோங்கிற நம்பிக்கை இல்லை. ஸோ அப்போ எவ்வளோ வருஷம் தவம் செஞ்சாலும் ஒரு யூஸும் இருக்காது. ஸோ இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அபியாசத்தில். வைராக்கியத்துக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன், அபியாசத்துலேயே எவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் சின்னதாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல குப்பை இருக்குது, அந்த குப்பையை நம்ம வந்து கிளியர் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு 10 பாக்ஸ் குப்பை கொட்டுறோம் அந்த இடத்துல, 10 பெட்டி ஃபுல்லாக குப்பை கொட்டுறோம் அந்த இடத்துலனா, அந்த குப்பையை க்ளீன் பண்ணோன்னா முதல்ல கொட்டக்கூடிய குப்பையை நிறுத்தணும். 10 பாக்ஸ் ஒரு நாளைக்கு கொட்டுறான்னா அது முதல்ல பாக்ஸை நிறுத்து, கொட்டக்கூடிய குப்பையை நிறுத்திட்டு அப்புறம் அங்கேருந்து சுத்தம் செஞ்சால் தான் அந்த இடம் சுத்தமாகும். இல்லை 10 பாக்ஸ் ஒரு நாளே குப்பை கொட்டுறான்னா நீ 30 பாக்ஸ் வெளில எடுத்தால் தான் அந்த குப்பை சரியாகும்னா அந்த மாதிரி வேலை செய்யணும். ஸோ நம்மளோட அபியாசத்துடைய நேரத்தை வந்து நம்ம எப்படி நிச்சயம் பண்ணோன்னா, நான் நாள் பூரா எவ்வளவு கிளேசத்தில் இருக்கேன்,
எவ்வளோ அவித்தியால் வேலை செய்கிறேன் அதை நிர்ணயம் பண்ணி நம்ம தவத்தோ. சில பேர் சொல்லுவாங்க, 15 நிமிஷம் தியானம் பண்ணால் போருமா, 15 நிமிஷம் நாமஜபம் பண்ணால் போருமா? தெரியாது. நீ 15 நிமிஷம் பண்ணினா உனக்கு குப்பை வந்து 10 பெட்டி குப்பை கொட்டுறோம். 15 நிமிஷங்கிறது ஒரு 1/2 பெட்டி க்ளீன் பண்ணுறோம். அப்போ குப்பை எப்படி க்ளீன் ஆகும்? கொட்டக்கூடிய குப்பை விருத்தி, இது குப்பைங்கிறது விருத்தி, வரக்கூடிய விருத்தி வந்து 10 பெட்டி, நம்ம எடுக்கிறது வந்து 1/2 பெட்டினா பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். தினசரி இன்னும் 10 பெட்டி போயிட்டே இருக்கும், நம்ம 1/2 பெட்டி எடுப்போம். ஸோ அப்போ எவ்வளோ காலம் நம்ம தவம் செஞ்சாலும் நம்மளுடைய கிளேஷங்கள் போகாது. ஸோ முதல்ல வந்து எய்தர் நம்ம வந்து குப்பை கொட்டாமல் இருக்கணும், அப்படி குப்பை கொட்டிட்டுனா அதை விட ஜாஸ்தி அதை வெளில எடுக்கணும். ஸோ அப்போ ஜாஸ்தி நம்ம வெளில எடுக்க எடுக்க நமக்கு தெரியும், ஓஹோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து தவம் செஞ்சு 1 மணி நேரம் உட்காந்துட்டு வந்திருக்கேன், வந்த உடனே ஹஸ்பண்டோட சண்டை, வந்த உடனே ஒய்ஃபோட சண்டை, இல்லாட்டி பசங்களை கத்துறோம். தவம் செஞ்சுட்டு ரூம்லேருந்து வெளில வரோம், வெளில வந்த உடனே ஒரு விஷயம் நடக்குது, பொண்ணை கத்துறோம், பசங்களை கத்துறோம், பொண்டாட்டியை கத்துறோம், ஹஸ்பண்டை கத்துறோம், அப்புறம் என்ன தான் நீ தவம் செஞ்ச? ஸோ இதை வந்து நல்லா யோசித்து அப்சர்வ் பண்ணி கேர்ஃபுல்லாக வந்து அபியாசம் செய்ய வேண்டும்ங்கிறது. இது எல்லாமே அந்த இதுக்கு முன்னாடி செஞ்ச வீடியோவில் சொல்லலை, இது வியாசர் எழுதியிருக்கிற விஷயத்தை நான் படித்தேன் ரீசெண்டாக, வியாச பாஷ்யத்தில் எழுதியிருக்கார். ஸோ இதுதான் வந்து அபியாசத்துடைய அறிகுறிகள். இப்படி தான் அபியாசம் செய்ய வேண்டும். உன்னுடைய தினசரி நடக்கக்கூடிய வாழ்க்கையில் கிளிஷ்ட விருத்தி, அக்ளிஷ்ட விருத்தி, துக்கம் தரும், கிளேஷம் தரும் விருத்தி என்ன, இறைவன் பக்கம் என்னை இழுத்துண்டு போகிற விருத்தி என்னங்கிற விஷயத்தை நீ அப்சர்வ் பண்ணு. ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் காலம்பரத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு தூரம் நான் வந்து அவித்தியால் இருக்கேன், மற்றவன் மேலே கோவப்படுறேன், மற்றவன் மேலே வந்து துவேஷப்படுறேன், ராகம்னா வந்து ஒரு விஷயம் அடையணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு காரை பார்த்துட்டேன், நண்பர் கார் வாங்கிட்டான், அந்த மாதிரி கார் நான் வாங்காமல் போயிட்டேனே, இல்லாட்டி நேற்று தான் இந்த மொபைல் வாங்கினேன், தெரிஞ்சால் அந்த மொபைல் வாங்கியிருப்பேனே, இல்லை இந்த மாதிரி ராகத்தில் இருக்கும். ராகம்ங்கிறது வந்து அந்த ஆசை, இச்சை ஜாஸ்தி இருக்குது. இது எல்லாமே நமக்கு துக்கம் தரக்கூடிய விருத்திகள். ஸோ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்க்குற பெண்மணியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, இல்லை வனப்பிரஸ்தத்தில் இருக்கீங்க, சந்யாசத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயத்தை அப்சர்வ் பண்ணும். ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் டைம் இருக்குன்னா அந்த டைமை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன், அந்த டைமை நான் டைம் டேபிள் போட்டு எவ்வளோ நேரம் எனக்கு கிளிஷ்ட விருத்தி வருது, அக்ளிஷ்ட விருத்தி இருக்குது. இப்போ ரிட்டையர் ஆன பிறகு நம்மளுடைய முழு நேர சிந்தனையும் இறைவு சிந்தனையாக மாற்ற முடியும். ஆனால் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு இருந்தாலும் மனசை இடம் கொடுக்காது. அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அபியாசம், ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் அந்த அபியாசத்திற்கு முன்னாடி நம்ம நிர்ணயம் நிச்சயம் பண்ணோம், எனக்கு வாழ்க்கையிலேருந்து என்ன தேவை, காமசுகம், இந்திரி சுகம், சுவை அனுபவம், இங்கே அங்கே போகிறது தேவையா இல்லை இறைவன் தேவையா? அப்படி இறைவன் தேவைனா இந்த விஷயங்கள் பண்ணி ஆகணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம். இதுக்கப்புறம் நான் வைராக்கியத்தை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அப்புறம் அந்த விருத்திகள் பற்றி, விருத்தியில் இன்னும் சீக்ரெட் சொல்லியிருக்காருன்னு. பதஞ்சலி சூத்திரம் வந்து ஒரே சூத்திரம் தான், அதில் நிறைய விஷயங்கள் வியாசர் சொல்லியிருக்காரு. எங்கள் குருநாதன் எழுதியிருக்காரு, எங்கள் குருநாதரோட 100 புத்தகம் நான் படித்தேன், அதில் வியாசர் என்ன சொல்லியிருக்காரோ அதை எழுதியிருக்காரு. ஸோ அதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.